இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தப்பட வேண்டி தொடர்ந்து ஜெபிக்க உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கு இன்றளவும் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்கள் சாதாரண பொதுமக்கள். உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அனைத்து நிவாரணங்களும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடி இறைவனுடைய இரக்கத்தை இன்றைக்கு நாடுவோம். அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித வில்ஃப்ரெட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இங்கிலாந்து தேசத்தில் திருச்சபையினுடைய வரலாற்றில் 7வது 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் என்று அறியப்படுகிறார். பிறந்தது என்னவோ இவர் இங்கிலாந்து தேசத்தில் என்றாலும், இவர் பணி செய்து மரித்தது பிரின்ஸ்லாந்து அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் தான். இவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு இயேசுவுக்காக இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இன்னல்களை தாங்கி கொண்டு, துன்பங்களை தாங்கி கொண்டு இயேசுவை அறிவித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவை கடைசி வரையில் அறிவிக்கிற ஒரு மன திறனையும் ஞானத்தையும் இவர் பெற்றிருந்தார் என்றும், பல்வேறுபட்ட மக்களுக்கு இயேசுவை அறிவித்து அந்த பிரின்ஸ்லாந்து என்கிற நாட்டினுடைய பாதுகாவலர் என்றும் இவர் அறியப்படுகிறார். இவரை போல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு கோயிலில் ஃபாதர் வந்து மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தாராம். முதல் வரிசையில் இருந்த கொஞ்சம் ஒரு வயதான பெண்மணி அந்த மறைவுரை முழுவதும் கண்களில் கண்ணீரோடு அந்த மறைவுரையை கேட்டதை அந்த குருவானவர் கவனித்து விட்டார். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம இவ்வளோ அழகாக மறைவுரை ஆற்றியிருக்கோம், அதனால தான் அந்த பெண்மணி முன்னால் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணீர் வருகிற அளவுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு உருக்கமான மறைவுரை ஆற்றியிருக்கிறோம் அப்படி நினைத்து கொண்டு, திருப்பள்ளி முடிந்த உடனே எல்லோரும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த வயதான பெண்மணி இடத்துல சென்று, அம்மா, உங்களை வந்து திருப்பள்ளியில் நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன், உங்களை பார்த்தேன், மறைவுரை நேரத்தில் நீங்கள் அப்படி கண்ணீர் விட்டு அழுததை என்னால் காண முடிந்தது, என்னுடைய மறைவுரை அவ்வளோ உருக்கமாக இருந்ததா, உங்கள் நெஞ்சை தொட்ட மாதிரி இருந்ததா, அதனால தான் நீங்கள் அழுதீர்களா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாமி, உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த ஆட்டுத்தாடி குறுந்தாடி வந்து என்னுடைய தொலைந்து போன ஆட்டை ஞாபகப்படுத்தி விட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் ஃபாதருங்க தாடியெலாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க, எங்களை மாதிரி ஷார்ட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அவர் பேசும்போது இந்த தாடி மேலே கீழே அசையும் பொழுது அந்த அம்மாவுக்கு தொலைந்து போன அவங்களுடைய ஆடு ஞாபகத்து வந்து விட்டது போல். அதைத்தான் அவங்க சொன்னாங்க, தொலைஞ்சு போன என் ஆட்டை ஞாபகப்படுத்திட்டீங்க உங்களுடைய தாடியை பார்க்கும் பொழுது, அதனால தான் அழுத சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புமிக்கவர்களே, நகைச்சுவையாக எப்படி மறைவுரையை கொடுப்பவர்கள் அல்லது நற்செய்தியை அறிவிப்பவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள், அதே போல் நற்செய்தியை கேட்பவர்கள் கூட எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி அது. இதை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு செய்தியை தருகிறார். செல்வந்தர் ஒருவர் விருந்து ஒன்றை கொடுக்கிறார். அந்த விருந்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுத்தப்பட்ட பிறகு உடனடியாக விருந்திற்கு வருவதற்கான செய்தியை அந்த வீட்டு உரிமையாளர் அனுப்புகிற நேரத்தில், ஒருவர் விருந்திற்கு அழைப்பை பெற்றவர், நான் புதிதாக நிலம் வாங்கியிருக்கிறேன், அதை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்கிற ஒரு அலட்சியமான ஒரு பதிலையும், இரண்டாம் மாணவர், நான் 2 மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அதை பழக்க வேண்டும், ஓட்டி பார்க்க வேண்டும், அதனால் என்னால் வர இயலாது என்கிற இரண்டாவது அலட்சிய ஒரு பதிலையும், மூன்றாம் மாணவர், இப்பொழுது தான் எனக்கு திருமணமாகி இருக்கிறது, என்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திருக்க விரும்புகிறேன், ஆகையால் என்னால் திருமணத்திற்கு வர முடியாது என்கிற மூன்றாவது அலட்சிய பதிலும் தருகிறார். இஸ்ரேல் நாட்டில் திருமணம் என்பது அல்லது யூதர்களுடைய மரபில் திருமணம் என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. ஆகவே பொதுவான அழைப்பு ஒன்று கொடுக்கப்படும். அந்த அழைப்பிற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கிற நேரத்தில் மக்கள் வெகுவாரியாக வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில் பங்குபட்டு செல்வார்கள். இந்த இடத்துல பொதுவான அழைப்பை பெற்றவர்கள் பிறகு தனிப்பட்ட முறையில் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த 3 பதிலுமே வந்து ஏற்க தகுதியற்ற அல்லது அந்த விருந்தை கொடுப்பவரை அவமதிக்கிற ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது.
அதாவது என்னுடைய புதிய நிலத்தை பார்க்கப் போகிறேன், என்னுடைய ஆடு மாடுகளை பழகப் போகிறேன், அல்லது என்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திருக்க விரும்புகிறேன் என்கிற மூன்று காரணமே பொய்யான காரணங்கள், அல்லது அந்த தலைவனை அவமதிக்கிற ஒரு காரணங்களாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் அரசன் சினமுற்று வீதி ஓரங்களில் இருப்பவர்கள், ஏழைகள், எளியவர்கள், உடல்நலம் குன்றியோர் மற்றும் தெருவில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விருந்துக்கு அழைத்து அவர்களை இன்றைக்கு மகிழ்வுபடுத்தினான் அந்த வீட்டு தலைவன் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம கேட்டோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தில் திருவிருந்து பாடலாக ஒரு பாடலை பாடுவார்கள். இப்பெல்லாம் கோயிலில் அந்த பாட்டெல்லாம் கேட்க முடிவதில்லை. அதில் ஓரிரு வரிகளை உங்களோடு நான் பாட விரும்புகிறேன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இறைவன் தருகிற விருந்து. இதில் உண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற வரிகள்லாம் வரும். அன்மிக்கவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு விடுக்கிற செய்தி இதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இறைவன் தன்னையே விருந்தாக நமக்கு கொடுக்கிறார். அந்த விருந்துக்கு நாம் செல்கிறோமா? அந்த விருந்திற்கு நேரத்தோடு செல்கிறோமா? அந்த விருந்திற்கு ஆர்வத்தோடு செல்கிறோமா? அந்த விருந்தில் இறைவன் பலியிடப்படுகிறார் என்கிற விசுவாசத்தோடு பங்கு பெறுகிறோமா? அந்த விருந்தை உண்ட பிறகு இறைவன் என்னுள் உரைகிறார், ஆகவே நான் விசுவாசத்துடனும் ஒழுக்கத்துடனும் எதிர்நோக்குடனும் வாழ்வேன் என்கிற மனநிலையோடு நாம் வாழ்கிறோமா? அப்படி என்கிற அடிப்படையான கேள்விகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு விடுக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, திருப்பலி என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உற்சவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருள் ஆசிரை பெறுவதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும். நமது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தயார்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தை இந்த நாள் நமக்கு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் திருவிருந்தில் இறைவனே நமக்கு பலியிடப்பட்டு அவரே உணவாக நமக்கு வருகிறார். அந்த உணவை உண்ட நாம் விசுவாசத்திலும் அன்புறவிலும் உறுதிபட இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.